வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க, செம்பரப்பாக்கம் ஏரிக்கு தான் வந்திருக்கோம். ஏரியோட 19 மதகுகள், 19 மதகு மேலே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இன்றைக்கி. இந்த ஏரி வந்து சோழ மன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஏரி, அவங்க ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஏரி. தமிழ்நாடு வந்து மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இந்த பகுதி வந்து தொண்டை மண்டலமாக இருந்தது, பல்லவ ராஜ்யத்துக்கு கீழே இருந்த ராஜ்யம். இது வந்து சோழ மன்னர்கள் வந்து பல்லவர்களை தூக்கடித்து கைப்பற்றின பிறகு இது சோழ மண்டலத்தில் ஒரு பகுதியாகிடுச்சு. அந்த டைமில் வந்து ராஜேந்திர சோழன் வந்து இந்த ஏரியை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. சென்னையோட முழுக்க நீர் தேவைகளும் 1/4 பகுதியை வந்து இந்த ஏரி தான் பூர்த்தி பண்ணுது. சென்னையை சுற்றி புழல் பூண்டி சோழவரம் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம செம்பரம்பாக்கமாக ஒன்று கொடுக்குற முக்கிய 4 ஏரியில். இன்னொரு கடலூர் மாவட்டம் வீராணத்துலேருந்து வந்து தண்ணி வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரியோட பிரம்மாண்டம் வந்து கடல் மாதிரி காட்சி அளிக்குது. ஏரி நீங்கள் பார்த்தா தெரியும். அணைகளை நீங்கள் பார்க்கலாம். 2015 பெருவெள்ளத்துக்கு அப்புறம் ஏரியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏரியை வந்து அதிக அளவில் நீர் வந்து வெளியேற்றி நிறைய பொருட்சேதம் உயிர்ச்சேதம் வந்து சென்னையில் ஏற்பட்டது, அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே திறக்கிற தண்ணி வந்து டைரெக்டாக வந்து ரெட் சேனல் கெனல் ஒன்று இருக்குது, சேனல் வழியாக வந்து இது டைரெக்டாக வழுதுநம்பேடு திரும்பியோகம் திருநீர்மலைக்கு கிட்டே போயிட்டு அடையர் ஆற்றுல வந்து இந்த உபரி நீர் வந்து எல்லாமே வந்து கடலுக்கு போகிற வழி இருக்குது. அடையாரத்தில் வந்து மிக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் அடையார் ஆறு வந்து சுஷியல் அதோடய பாத்தில் வந்து கடல் வந்து வங்கக்கடலில் வந்து இந்த கடல் இந்த ஏரியோட தண்ணியை வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்துடும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஏரி வந்து பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்ஸு பழந்தண்டம் திருமுடிவாக்கம் குற்றத்தூரில் சில பகுதிகள் வழுதலம்பேடு அந்த பகுதி வந்து கால்வாய் மூலிமா அந்த கால்வாய் பாசனத்துக்கு நீர் ஆதாரமாக விளங்குது. பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்க்கு வந்து விவசாய தேவைக்கும் சென்னை மக்களோட குடிநீர் தேவைக்கும் தேவையும் பூர்த்தி பண்ணுற மிகப்பெரிய ஏரியில் ஒன்று இது. இந்த ஏரி வந்து ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஏரி, அதனால தான் வந்து இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இது பக்கத்துலேயே இருந்தது ஏரி, இதை பற்றி கேள்விப்படலை. சரி, இது தெரிஞ்சவனை தான் வந்து இந்த ஏரி வந்து பார்க்க வந்திருக்கோம். போன கவர்மெண்ட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு ஏரி வந்து தூர்வாரப்பட்டது. ஏரி அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், குன்றத்தூருக்கு அருகாமையில், குன்றத்தூர்னா குன்றத்தூருக்கு வெளியே இருக்குது. ஏரியோட மதகள் வந்து பார்த்தா மாதா இன்ஜினியரிங் காலேஜு மெயின் ரோடு எல்லாமே தெரியும். ஜூம் பண்ணல, ஜூம் பண்ணாமே பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்கள் மாதா இன்ஜினியரிங் காலேஜ், அந்த புது பைபாஸு வடலூர் பைபாஸு போகிற வழி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா குன்றத்தூர் முருகன் கோயில் கிளியராக தெரியுது. நம்ம வீடியோ வந்து நம்ம ஃபோனில் எடுக்கிறதால அந்தளவுக்கு கிளியராக தெரியல. டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கின பிறகு உங்களுக்கு நல்லா புது புது வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து 5 மதகுகளை கொண்ட பழைய டேம். இது தான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற டேமு. வெளியேருந்து பார்த்தா ரோட்டில் பார்த்தா தெரியும் நமக்கு, ரோட்டில் போகும்போது ஏரியோட டேம்ஸ் வந்து வெளியேருந்து தெரியும். ஆனால் இன்றைக்கி தான் வந்து நம்ம கிட்ட வந்து பார்க்குறோம். ஒரு பக்கம் 5 மதகுகள், இன்னொரு பக்கம் வந்து 19 மதகுகள் இருக்குது. அங்கே இருக்குது பாருங்கள் வாட்டர் டவர், நல்லா தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா வாட்டர் டவர் அங்கே தான் வந்து வாட்டரை வந்து பம்ப் பண்ணி சென்னைக்கு வந்து சுத்திகரிச்சு அனுப்புறதுக்காக வந்து பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது. ஏரியை பார்க்கறதுக்கு கடல் மாதிரி ஒரு தோற்றம் பார்க்கலாம். அந்த அலை சத்தம் வந்து கேட்கும், கடலில் வந்து அதிகமாக இருக்கும், இங்கேன்னா கொஞ்சம் அலை வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். அலை சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்கணும் நினைக்கிறேன். வெள்ள கண்காணிப்பு அறையில் வந்து யாருமே இல்லை,
அதனால தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து உள்ளே வந்துட்டு போகிறோம். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, இல்லைனா வந்து ஏரி வந்து டேம் வந்து போய் பார்க்க முடியாது. இந்த ஏரியோட கட்டுப்பாடு வந்து யாரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த ஏரியை. ஏரி நல்லா பார்க்கலாம். இன்றைக்கி மினிஸ்டராக வந்து நீர்வளத்துறை மினிஸ்டராக வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து அவங்களோட டைரக்ட் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஏரி வர்றதை நினைக்கிறேன். பிடபிள்யூடி கட்டுப்பாட்டில் வருதா இல்லைனா வந்து நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் வருதானே தெரியல. பிடபிள்யூடி தான் இதனால் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் வந்து நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒரு புது அமைச்சரவை வந்து தமிழ்நாடு அமைச்சரவையில் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்குது. அதனால் நமக்கு அதெல்லாம் கரெக்டாக தெரியல. ஏரி நம்ம நீங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். பழைய 5 சேனல்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள். இப்போ அது மாதிரி நின்றுட்டு இருக்கோம். ஏரியோட கரையில் இருந்து கசிவு நீர் கால்வாய் வழியாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. கசிவு நீர் கால்வாய் இல்லைனா வந்து ஏரியோட கரை வந்து பலவீனம் அடைஞ்சு உடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு பெரிய ரிசர்வாயர்ஸ்லேயும் வந்து கசிவு நீர் கால்வாய் இருக்கும். கரை ஓரமாக கரை வந்து கசிஞ்சு வர வெளியே வர நீர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு வெளியே போகணுன்றதால. ஏரியோட அவுட்ஃப்ளோ வந்து இந்த பக்கம்தான் போயிட்டு குன்றத்தூர் வழுதலம்பேடு திருமுடிவாக்கம் திருநீர்மலை வழியாக வந்து அடையாரத்தில் வந்து போகிற பாதை இது தான். நடுவில் வந்து இந்த இடத்துல வந்து பனை மரங்கள் அதெல்லாம் இருக்குது, சுருக்காடு இருக்குது. இதை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு இப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் கிடையாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. இந்த தண்ணி வரும் டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் திருவிடையாக்கத்துலாம் வந்து ஒரு பதம் பார்த்துட்டு தான் போகும். முதல் மதகு 5 மதகு இருக்கிற இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் மீட்டர்ஸ் பார்க்கலாம். மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணி இப்போ வந்து ரொம்ப கீழே கம்மியாக தான் இருக்குது. இது லெவல் ஏற ஏற திறந்து விடுற போது திறந்து விடுவாங்க. லிவரோட செயின்ஸ் வந்து பார்க்கலாம் நீங்கள். லிவர் மெக்கானிசம் மேனுவல் ஆப்ரேஷன் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக. ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னா இருந்தால் கூட அவங்களை கேட்கலாம், யாரும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஏரியை வந்து பார்க்கணும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாய்ஸ் கொடுக்கணும், மெசேஜ் ஏதாவது சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த பேசவே எனக்கு தெரியல, ஏதோ கண்டென்ட் எழுதிட்டும் வரல, எதுவும் பண்ணல, சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சதை வந்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரி பக்கத்தில் வந்து மணிமங்கலம் ஏரி இருக்குது, அது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஏரி தான், பக்கத்து வில்லேஜ். அங்கேயே கூட போய் பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோ அந்த ஏரியை வந்து நான் ஷூட் பண்ணி போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து பார்க்க வந்திருக்கோம். மதகு 3, ஃபஸ்ட்டு ஒரு 5 மதகு, அதுக்கப்புறம் ஒரு 19 மதகு இருக்குது. சிறிய சிறிய மதகுகள், இது வந்து பெரிய மதகுகள். ஷட்டரை லிஃப்ட் பண்ணாலே இப்போவும் தண்ணி வெளியே போகிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த லெவலை கிராஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் வந்து ஃப்ளட்டு வந்தால் வந்து இன்னும் வேகமாக ரைஸ் ஆகும். மழை வந்து சரியாக இன்னும் பொழியாத காரணத்தால் ஏரி நீர்மட்டம் வந்து குறைவாக தான் இருக்குது. ஏரி இப்போ கடல் போல் காட்சி அளிக்குது தான். இந்த பருவமழை சரியாக பெய்ய ஆரம்பிச்சதுன்னா ஏரியோட நீர்மட்டம் வந்து வேகமாக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிற பறவைகள்லாம் வந்து ஷட்டர்ஸில் வந்து இருக்குது, நம்ம பார்க்க முடியுது. இந்த மதகோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் பார்க்கலாம் நீங்கள். தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை உபரி நீர் வெளிப்போக்கி சர்ப்ளஸ் ரெகுலேட்டர். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா LS 0.3252 5321.
கான்வாய்களின் எண்ணிக்கை நம்பர்ஸ் ஆஃப் வெண்ட் 5, கான்வாய்களின் அளவு வெண்ட் சைஸ் 5x11x 3.05 மீட்டர், கான்வாய்களின் அடிமட்டம் சில்ட் லெவல் ஆஃப் த வெண்ட் 75 + 75 + 75 - 40 அடி, அதிகபட்ச நீர்மட்டம் மேக்ஸிமம் வாட்டர் லெவல் +85 - 40 அடி 40 அடி, அதிகபட்ச நீர் வெளியேற்றும் வினாடிக்கு மேக்ஸிமம் ஃப்ளட் டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 20410 கனஅடி நீர் வந்து வெளியேற்றப்படும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க.